சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே சோத்திருக்கு, இந்த சகோதர ஐக்கிய கூட்டத்தில் ஆண்டவரே நீங்கள் வந்து ஆண்டவரே மகிமைப்படுவனமா ஜெபிக்கிற ஆண்டவரே, இங்கே பாடுகிற பாடல்களையும் எல்லா ஆராதனையும் நீங்கள் ஆசீர்வதித்த ஆண்டவரே சோத்திருக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீங்கள் ஆண்டு எல்லா விதமான காரியங்களையும் செய்து ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தேவையானதை செய்து நீர் ஆசிரிக்கணுமா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா சொத்து ஆராதனுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவா நீர் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை ஆண்டவருடைய பிரசன்னுடைய கிருபை உடைய அன்பு தயவு ஆண்டவரை இருந்து நடத்துவதாக. அப்பா உடைய கருத்தை எல்லாவற்றும் பொறுப்புள்ள கத்துவப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபக்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். ஆறாவது மாதத்திலே
நம்மை பிரவேசிக்க செய்தார் அவர் பாதுகாத்தார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அக்கினி சோதனை வந்தபோது ஹalleluya முச்சரி தண்ணீர் தோன்றியபோது அவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் அவரை நாம் போற்றி பாடி துதிக்கும்போது அவரை நாம் எப்பொழுது நினைவு கூர்ந்து ஹalleluya அவர் எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருந்து முன் சென்றாரே நம்மை பாதுகாத்தாரே நம்மை வழிநடத்தினாரே என்று நாம் சொல்லி தேவனை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவர் சமூகத்தை நித்தம் தேட வேண்டும் ஹalleluya இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே वार्ते महिचिया கடந்த 6வது மாதத்திலே கர்த்தர் பிரவேசிக்க கிருபை செய்தார் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேணும் ஹalleluya தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஹalleluya என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஹalleluya இந்த நாளிலே உங்களுடைய பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழி போகிறது ஹalleluya எப்படி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறீர் அது மட்டும் இல்லை என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது ஹalleluya உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் காலியான பாத்திரங்கள் ஹalleluya குறைவான பாத்திரங்கள் வெறுமையான பாத்திரங்கள் ஹalleluya எல்லா குறைவுள்ள பாத்திரம் எல்லா பாத்திரம் கர்த்தர் நாளில நிரம்ப செய்ய போகிறார் அதுதான் இங்க பார்க்கிறோம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஹalleluya இந்த வெறுமையான பாத்திரங்கள் அந்த நாட்களிலே நிரம்ப போகிறது ஹalleluya அந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் நிரம்பாத இருக்குதோ எதெல்லாம் நடக்காத இருக்குதோ அதெல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நடக்க செய்ய போகிறார் ஹalleluya அதற்காக நம்ம ஒரு வார்த்தையை கேட்போம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆரோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிடிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் இந்த இடத்துல பார்க்கும்போது இது நம்ம 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்க்கும்போது இந்த நடவடிக்கை பின்பு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தவர்கள் ஹalleluya அவர் ராஜாக்களுக்கு முன்பாக குற்றம் செய்தபடினால் அவர்கள் எங்கே போக வேண்டிய சூழ்நிலை விட்டது சிறைச்சாலையிலே ஹalleluya அவர்கள் ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அவர்கள் தவறு செய்தனால் அங்கு நிற்க முடியாதபடி எங்கே போனார்கள் சிறைச்சாலையிலே ஹalleluya கர்த்தர் அந்த நாளிலே அவர் என்ன பண்ணினார் அந்த இடத்திலே ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அந்த இடத்துல யோசேப்பிடம் சொல்லி அதற்கு உண்டான பதிலை பெறுகிறார் அவர் சொல்கிறார் அதிலே நீங்க 13ஆம் வசனம் படிச்சா தெரியும் நாளைக்குள்ளே பாவன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் ஹalleluya இந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உன்னை மறுபடியும் உன் நிலையை நிறுத்த போகிறார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்தது போல பழக்கத்தின்படியே பாவன் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார் ஹalleluya திரும்பவும் நீ என்ன பண்ண போகிறார் அவருக்கு முன் எப்படி நீ பானம் கொடுத்து வந்தாயோ அதன்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார் ஹalleluya அப்பேற்பட்ட காரியத்தை இந்த நாட்டிலே ஹalleluya மூலையில இருந்த ஹalleluya பாவங்களை செய்து குற்றங்களை செய்து நான் இனி எப்படி ஜீவிப்பேன் நான் எப்படி வருவேன் என்னுடைய பாத்திரத்தை யார் நிரப்புவார் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya திரும்பவும் மறுபடியும் உன் தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிற உன் தலையை நிமிர பண்ணி வெறுமையான பாத்திரமா இருந்த உன்னை நிரப்பி ஹalleluya திரும்பவும் மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நிறுத்தப் போகிறார்
எங்கே நீ வேதனையோடு கண்ணீரோடு வந்தாயோ அதே இடத்தில் மறுபடியும் உன் தலையை உயர்த்தப் போகிறார். எந்த இடத்துல கூனி குறுகினாயோ அதே இடத்தில் உன்னை நிமிர செய்ய போகிறார். வெறுமையான பாத்திரத்தை உன்னை நிரம்பி ஹல்லேலூயா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, ஒன்று ராஜாக்கள் 17:10 பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி ஒன்று இருந்தார். அந்த நாட்களிலே அவர் நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்று, கொடுமையான பஞ்சம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவரை சாரிபாத் விதவினிடத்திலே நீ போக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதன்படி அவர் எழுந்து என்ன பண்ணுகிறார், சாரிபாத் என்ற ஊருக்கு போய் ஒரு விதவை பார்க்கிறார். அந்த இடத்த எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் கொண்டு நீ வரும்பொழுது எனக்கு அதில் நீங்கள் 12 படித்தால் உங்களுக்கு தெரியும், படிங்க. அவன் என்ன பண்ணுகிறார், ஒரு கையில் எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வான் என்று எலியா திருத்த சொல்கிறார். அப்போ விதவை என்ன பண்ணுகிறாள், என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் என்ன தான் இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம். இந்த நாட்டிலே நான் பஞ்சத்திலே நாங்கள் என்ன பண்ணுவோம், மடிந்து போகிறோம். அதனால் கொஞ்சம் இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டு சாகப்போ, அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறதாம், கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் என்ன தான் இருக்குது. இதை வைத்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவங்களால் நடத்த முடியாது, வந்திருக்கிற எலியா தீர்க்கதரிசியை போஷிக்க முடியாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நாங்கள் இதை சாப்பிட்டு போவானா, அவர் சொல்கிறார் அதிலே நீ ஒரு சிறிய அடைப்பனை கொண்டு வா என்று சொல்கிறார். அதுபோல் அவர் செய்து கொண்டு வருகிறார். அங்கே என்ன நடக்குது பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அந்த பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, அந்த கலசத்தில் என்ன எண்ணெய் குறைந்து போவதில்லை. எல்லாம் குறைஞ்சிருந்தது அந்த பாத்திரத்தில், அந்த பாத்திரம் முழுவதும் அந்த நாள் முட்டும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நிரம்பி வழியத்தக்கதார் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இந்த நாட்டில் உங்களுக்கும் அரைகுறையாக இருக்கிற பாத்திரத்தில், ஒன்றும் இல்லாத உங்கள் பாத்திரத்தில், வெறுமையான பாத்திரத்தில் நிறைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனால் அது என்ன பண்ணுகிறார், பஞ்சகாலம் முழுவதும் ஹல்லேலூயா. அந்த மாதம் முழுவதும் 5 கடந்து போக பண்ணின தேவன் இந்த 6 உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் ஹல்லேலூயா கர்த்தர் அற்புதங்களை உங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். என்ன பண்ணுகிறார், பார்த்து நிரம்பு வழிய போகிறது. எந்த பாத்திரத்தில் கம்மியாக இருக்குதோ அதை எல்லாம் நிரம்ப செய்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த எப்படி அந்த தீர்க்கதரிசிக்கும் அந்த விதவிக்கும் கர்த்தர் கோஷித்தாரோ, அந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அப்படியாக உங்களை கோஷித்து நடத்தப் போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, 2 Kings 4:3 படிப்போம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை கூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஹல்லேலூயா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உன்னை உள்ளே கதவை பூட்டி கொண்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. இங்கே என்ன நடக்கிறது என்றால், தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் அதில் 4:1 படித்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து என்ன கேட்கிறார், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வருகிறார். அதனால் என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவது என்று எலிசாவிடம் கண்ணீரோடு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, உங்கள் அயல் வீட்டுக்காரர்கிட்டலாம் பக்கத்துலலாம் வெறும் பாத்திரத்தை வாங்கினுவாங்க, உங்கள் கிட்டே என்ன இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அந்த கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த பாத்திரத்தில் நிரப்புங்கன்னு சொல்லிட்டு எலிசாத்துக்கு சொல்கிறார். அதே போல் அந்த பாத்திரங்கள்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறாள், நிரப்புகிறாள். நிரப்ப நிரப்ப அது எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரங்களால் காலியான பாத்திரங்களாம் நிரம்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தான்
நம்ம மூலையில இருந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாத இருக்கிற பாத்திரத்தை இந்த நாட்களே உங்களை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த போகிறார். நீங்க வெறுமையான பாத்திரங்களா இருக்கீங்க, உடைந்த பாத்திரமா இருக்கீங்க, வேதனைக்குரிய பாத்திரமா இருக்கீங்க, இந்த நாட்களே உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தான் தெரியும் எப்படி எல்லாம் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று. அங்கே எங்கே மூலையில ஒரு வீட்டில் இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்து நிரப்ப செய்ய வல்லவராயிருக்கு. அப்படிதான் இங்க நிரம்பி அவருடைய கடன்களை எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராயிருந்தார். இந்த நாட்களிலே உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன் தொல்லைகள், தீரா வேதனைகள், தீரா வியாதிகள், ஹல்லேலூயா, மனக்குழப்பத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளிலே விடுவிக்க போகிறார், விடுதலையாக்கப் போகிறார். எப்படி? குறையா இருக்கிற உங்களுடைய பாத்திரத்தில் நிறைய செய்கிற தேவனாக இருக்கிறார். பழைய பாடல் ஒரு பாடலை இருக்கிறது, அதில் என்ன பாடல் என்றால், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேர் ஆனந்தமே. அல்லேலூயா. நான் நாட்களே சண்டே கிளாஸில் அந்த பாடின பாடல், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அதுதான் நிறைவான சந்தோஷம். நம்முடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை இந்த மாதத்தில் கொடுத்து நம்முடைய பாத்திரம் எல்லாவற்றையும் நிரம்ப செய்கிறதே நிறைவாக்கிறார். நிறைவாக்கி கொடுத்தார். அப்படியாக இந்த நாட்களே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நிறைவாக்கப் போகிறார் ஆண்டவர். ஜீவனுள்ள தேவன் நாட்களெல்லாம் நன்மை கிருபையை தொடர்ந்து போல உங்களுடைய நாட்களிலும் நன்மை கிருபையை தொடரும்படியார் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாத்திரம் எல்லா விதத்திலும் நிரம்ப போகிறது. எப்படி? நீங்கள் வெறுமையாக இருந்தீங்களா? தண்ணீரோடு இருந்தீங்களா? உங்களுக்கு தலை நிமிர முடியாதபடி இருந்தீங்களா? உங்களை நிமிர செய்ய போகிறார். மறுபடியும் நீங்கள் பாத்திரத்துக்கு உங்கள் கையில் ஏந்தி கொண்டு ஹல்லேலூயா, ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரத்தை இந்த நாட்களில் உங்களை நிரம்ப செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரோட பார்த்து நான் சமூகத்தில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் நான் ஏந்தி கொண்டு வர வேண்டும் என்று தேவனோடு போராடுவோம், தேவனோடு உறவாடுவோம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். கர்த்தர் இந்த பாத்திரங்களை, வெறுமையான நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் நாட்களிலே எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார், பாத்திரமாய் ஆக்கப் போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் உங்களை பெருக செய்ய போகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே.